Hello friends, welcome back to my channel Cookfood. இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயசம் ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான பாயசம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை அவரை பாயசம். இது வந்து ஒரு கர்நாடகா டிஷ். கர்நாடகாவில் வந்து இந்த அவரைக்காய் வந்து அதிகமாக விளையிறதுனால அவங்க வந்து இந்த அவரை பருப்பில் வந்து நிறைய ரெசிபிஸ் செய்வாங்க. அதுல ஒண்ணுதான் நான் செஞ்ச அவரை பருப்பு வடை. அது உங்களுக்கு ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், பார்க்கலன்னா பாருங்க. அதே மாதிரிதான் இப்போவும் ஒரு பாயசம் ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கூட வெபெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த அவரைப்பருப்பை எப்படி வந்து நம்ம தோல் உரிக்கிறதுங்கிறத உங்களுக்கு வடை ரெசிபிலேயே சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த அவரைக்காயிலிருந்து பருப்பை எடுத்து ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த மாதிரி தோலை எடுத்து வச்சு ஒரு 1/2 கப் இந்த பருப்பை குக்கரில் ஒரு விசில் விட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்படி அழுத்துனா நல்லா மாவு மாதிரி வரணும், ஆனால் குழஞ்சிருக்க கூடாது, கரைஞ்சி போயும் இருக்கக்கூடாது. அடுத்து இந்த பாயசத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவினது, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 ஏலக்காய். அடுத்து 1/2 கப் வெல்லம் நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தேங்காயும் கசகசா ஏலக்காய் மூணையும் ஒன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா நைஸா அரைக்கணும், திருத்திரியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல பொடிச்சு வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சு எடுத்துக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுன்னா நீங்க இந்த ஸ்டேஜ்ல வடிகட்டுறதா இருந்தா வடிகட்டிக்கோங்க. குப்பையெல்லாம் போடுறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. சுத்தமான வெள்ளம் அப்படின்னீங்கன்னா நீங்க டைரக்டா அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுத இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காவும் வெள்ளமும் கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வேக வச்ச அவரை பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். வேக வச்ச தண்ணி அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுங்க, இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணியோட அதில் சேர்த்துருங்க. நல்லா பாத்திரத்தோட கரண்டி வச்சு அமுத்தி விட்டு ஒரு 2-3 தடவை கலந்து விடுங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில பருப்பு நல்லா வெந்திருக்கும், அந்த பருப்பு வந்து நல்லா கரைஞ்சதுன்னா உங்களுக்கு பாயசம் கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சில பருப்புகள் வந்து முத்துனதா இருந்துச்சுன்னா அது வந்து சாஃப்டா வெந்திருக்கும், பட் ஆனா நீங்க என்ன அமுத்தினாலும் கரையாது. சோ அது வந்து சாப்பிடும் போது கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா போதும், பாயசம் ரெடி ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கிற ஸ்டேஜ்ல ஒரு 2 நிமிஷம் வச்சிருங்க போதும், நல்லா கொதிச்சிருச்சு, பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. இதுல இனி முந்திரி திராட்சை தாளிச்சு போட்டுடலாம். அடுத்து ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க முந்திரி பருப்பை அதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா முந்திரி பொன்னிறமா வறுக்கிற வரைக்கும் வறுத்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க பாயசத்துல ஊத்திடுறேன். அவ்வளவுதாங்க, பாயசம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டாவும் இருக்கு, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பா பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.